இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஜேசன் சஞ்சய் இருக்காருல்ல, விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் வந்து கூடி விரைவில் டேரக்டராக போகிறாரு. அவர் வந்து லைக்காவுக்கு படத்தை சைன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இருக்க, கூடி சீக்கிரமே டேரக்ட் பண்ண போகிறாரு. அவருக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு பர்த்டே விஷ், ஹாப்பி பர்த்டே ஜேசன் சஞ்சய் சார் அப்படின்மா சொல்லிட்டு. அடுத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதீப் ரங்கநாதன், கோமாளி லவ் டுடே டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு ஸ்டார்ட் பண்றதா இருந்தது, அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டாங்க, ஆனா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்க, இப்ப இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. டைம் டிராவல் வந்து 2035 டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அடுத்துதான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சுந்தர்சி இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷன்ல புதிய படம் ஒன்று டைரக்ட் பண்ண போறாரு. அவரே அதுல லீடா பண்ண போறாரு அப்படின்னு இருக்க, ராஷி கண்ணா வடிவேலு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படிமா இருக்க. ஷூட் ஆல்ரெடி வந்து தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டுருக்கு அப்படிமா சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து ஒரு பாட்டுப்பா அந்தகன் ஆந்தம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டுக்கு நான் மியூசிக் பண்ணல, நான் லிரிக் எழுதல, நான் வந்து கம்போஸ் பண்ண சாங்கே இல்லை, நான் அவுட் கொடுத்த பாட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ப்ரூஃப் செக்கும் பண்ணாமல் என் பேரை போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, நான் கொடுத்த அவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. கூடிய சீக்கிரமே வந்து தெளிவான பதில் யாராவது தருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கடுத்து தான் மாம்போ அப்படிங்கிற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபு சாலமன் இருக்காருல்ல, அவரோட டேரக்ட்லேருந்து உருவாகுது இந்த படம். வனிதா விஜயகுமார் மகனான இந்த படத்தை நாயகனாக நடிக்கிறாரு அப்படின்னு இருக்க, ஒரு உண்மையான சிங்கம்ப்பா, அது சிங்கத்தை வச்சு படம் ஏற்கிறாங்க அப்படிங்கிற இருக்க, எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.